இந்த காணொளியில ஒரு முக்கியமான முனிவரை பத்தி பாக்க போறோம். இந்த முனிவரும் சரி, அவருடைய மனைவியும் சரி, தவ வலிமையில ஒருத்தர ஒருத்தர் சலிச்சவங்களே கிடையாது. இவங்களை பத்தி தெரிஞ்சுக்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம். செவியில் கவி யோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவிஎனின் கதை போமா. உலகம் தோன்றிய காலத்துல அவதரித்த முனிவர்கள்ல அத்திரி முனிவரும் ஒருத்தர் தான். இவருடைய மனைவி பெயர் தான் அனுஷ்யா. இதிகாசங்கள்லயும் புராணங்கள்லயும் இந்த தம்பதியர் பத்தி நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ராமாயணத்தை எடுத்துக்குவோம். ராமர் வனவாசம் போனப்போ அவர் அத்திரி முனிவர் ஆசிரமத்துக்கு போனாரு. ராமர், சீதை, லக்ஷ்மணர் அத்திரி முனிவர் ஆசிரமத்துலதான் ஒரு நாள் தங்கியிருந்தாங்க. அப்போ அத்திரி முனிவர் ராமர் சீதைட்ட தன்னுடைய மனைவியை காட்டி சொல்றாரு, ராமா, அனுஷ்யாவுக்கு கோபம்னா என்னன்னே தெரியாது. குணவதி, தர்மவதி, பதிவிரதா, தர்மத்திலும் சிறந்தவள். தர்மமும் புண்ணியமும் நிறைந்த அனுஷ்யாட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி ராமரும் சீதையும் அனுஷ்யாட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு தான் கிளம்பினாங்க. அத்திரி முனிவர் தன்னுடைய மனைவிய புகழ்ந்தாரு. ஆனா அவருடைய புகழ் அதை விட மேலானதுன்னே சொல்லலாம். பாருங்களேன், ஒரு முறை அசுரர்களில் ஒருவரான ஸ்வர்பானுவுக்கு சூரியன் மேல அதிகமான கோபம் இருந்தது. அந்த கோபத்தை தீர்த்துக்க ஸ்வர்பானு ராகு கேதுவா மாறி சூரியனை கிரகணமா பிடிச்சிட்டான். ராகுவோட பாதிப்புக்கு உள்ளாகி தன்னுடைய ஒளிய சூரியன் முற்றிலுமா இழந்து தவிச்சாரு. அப்படி தவித்த சூரியனை மீண்டும் ஒளி கொடுத்து காப்பாத்தினவரு அத்திரி முனிவர் தான். இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? இன்னொரு விஷயமும் இருக்கு, கேளுங்க. சூரியன் காலையில உதிக்குது, மாலை வேலையில மறைஞ்சிருது. இரவு நேரத்துல கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லையேன்னு நினைச்சாரு அத்திரி முனிவர். அதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு ஆழமான கடலுக்கடியில போய் தவத்துல அமர்ந்தாரு. அவருடைய தவ கனல் அதிகமாச்சு. அவருடைய கண்ணுல இருந்து பயங்கரமான பிரகாசமான ஜோதி வடிவுல ஒண்ணு வெளியே வந்தது. கடல் நீரை பிழந்துட்டு அந்த ஜோதி வடிவம் பூமியை விட்டு நெடுந்தூரம் வேகமா வானத்தை நோக்கி போச்சு. அதை பார்த்த பிரம்மா அந்த ஜோதி வடிவத்தை அப்படியே நிலைநிறுத்தணும்னு திசைகளுக்கு கட்டளையிட்டாரு. அப்புறம் பிரம்மா அந்த ஜோதிய தன்னோட தேர்ல ஏத்தி 21 முறை பூமிய வலம் வந்தாரு. பிரம்மா செய்த ஏற்பாட்டின்படி அந்த ஜோதி இன்றளவும் ஒளி வீசிட்டு இருக்கு. அந்த ஜோதி தான் இரவு நேரத்துல வெளிச்சம் தரக்கூடிய நிலா. அத்திரி முனிவர் நினைச்சபடி இரவு நேரத்திலயும் பூமியில வெளிச்சம் வர நிலாவை உருவாக்குனாரு. அது மட்டும் இல்லாம ஆயுர்வேத சாஸ்திரம், ஜோதிடம்னு பல கலைகள்ல சிறந்து விளங்கினாரு அத்திரி முனிவர். இவர் புரிஞ்ச தவத்துல பல நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. உலகம் போற்றும் பெருமை வாய்ந்த மூத்த முனிவர்னா அந்த பெருமை அத்திரி முனிவருக்கே சேரும். இத்துடன் அத்திரி முனிவரின் கதை இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதை போமா? நன்றி, வணக்கம்.